நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். நம்ம புத்தம் புது காலை ஷோவில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இருக்கிற ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட்ங்க. நார்மலாக பீனட் அப்படின்றது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு நட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு சயின்டிஸ்ட் நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டைமண்டாகவே அவரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எர்த் குவேக் வரும்போது சீல இருக்கிற வாட்டர், அதாவது பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற வாட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எர்த் குவேக்னால அந்த வாட்டர் வந்து கோல்டாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியோதயம். வாங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை துர்முகி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி இன்று சூரியோதயம் 6:12 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 வரை திதி சப்தமி நட்சத்திரம் பூரம் சுப உரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை பகல் 12 மணி முதல் 1 மணி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை யோகம் சித்த அமிர்த யோகங்கள் சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்மளால் ப்ரீத் பண்ணால் தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ பார்ட்டிகல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டில் வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணால் நம்மளால் வந்து ப்ரீத்திங் கூட பண்ணாமல் நம்மளோட வந்து உயிர் வாழ முடியும் ரொம்ப நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்குது. அந்த பேர்களுக்கான காரணங்களையும் சோசனங்களையும் சொல்கிறதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும் அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருநாமமாக சிந்திக்கக்கூடிய மாபெரும் பெற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய அற்புதமான திருநாமம் ஓம் ரித்யுமதன்யை நமக என்கின்ற திருநாமம் தன் அடியவர்களுக்கு மரணமிலா பெருவாழ்வு வழங்கக்கூடிய பரதேவதைக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். இந்த உலகத்திலே மனிதன் பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறான். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்று பஜகோவிந்தத்திலே சொல்லுவார் ஆதிசங்கரர். அப்படி பிறந்து அழிந்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை உயிர்களுடைய வாழ்க்கை தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட கொடுஞ்செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் வீழ்வேன் என்று நினைத்தனையோ என்று கேட்கிறான் மகாகவி பாரதி. அப்படி தோன்றி அழிந்து கொண்டே இருக்கக்கூடிய மனித குலம் மரணத்தைக் கண்டு இந்த பிரபஞ்சமே நடுங்குகிறது. இழைக்கும் வினை வழியே அடுங்காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அந்த நேரத்தில் நீ வர வேண்டும். சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தரவன்று உடம்போடு உயிர் உறவு அறிவு அற்று மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தீமே என்று கேட்கிறார் ஒரு இடத்திலே. இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார் மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்று சொல்லுகிறார்.
இன்னொரு பாடலே சொல்லுவார், குரம்பை எடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை எடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்து அறிவையர் சூழ வந்த அஞ்சலென்பாய் நரம்பை எடுத்து இசைவடிவாய் நின்ற நாயகி என்று கேட்கிறார். அப்படி யமன் வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? அருள்பாலிக்க வேண்டும். காலன் என்னை அணுகாது இருக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்கிறார்கள். காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே என்று திருப்புகளிலே பாடுகிறார். அப்படி எந்த பாடலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எந்த வகையிலே நீங்கள் பிரார்த்தனை பாடலாக எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்திலே மரணத்திலே இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். கூகா என எண்கிளை கூடி அழப்போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். ஏனென்று சொன்னால், சாதாரண ஜனங்களை இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் கூ கா என்று எல்லோரும் கூப்பாடு போட்டு அழுது கொண்டே இருப்பார்கள். ஆனால் அருணகிரிநாதருக்கு எம்பெருமான் மெய்ப்பொருள் பேசிய தன்மையினாலே அவர் என்றுமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்குமாக மதுரை மீனாட்சியினுடைய கரங்களிலே பச்சை கிளியாக இருக்கிறார். பழனி ஆண்டவனுடைய தண்டாயுதத்தின் மேலே அழகான கிளியாக அங்கே அமர்ந்திருந்து நித்தியமாக இருக்கிறார் அருணகிரி பெருமான். அப்படி அழகாக இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய கருணை பெற்றதனாலே நித்தியமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு 100 வயது குழந்தை வேண்டுமா அல்லது 16 வயது குழந்தை வேண்டுமா என்று கனவிலே எம்பெருமான் மார்க்கண்டேயர் இடத்திலே கேட்கிறார். 100 வயது என்று சொன்னால் அந்த பிள்ளையிடத்தில் ஒழுக்கம் இருக்காது, நன்னெறி இருக்காது. ஆனால் அது 100 வயது இருக்கும். 16 வயது என்று சொன்னால் ஒழுக்கமாகவும் நன்னெறியாகவும் பக்தியாகவும் இருக்கும். எது வேண்டும் என்று கேட்கிறார். மிக சிக்கலான கேள்வி இல்லையா? எப்படி பதில் சொல்வது? நீண்ட நாள் வாழக்கூடிய பிள்ளை ஒழுக்கம் இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? குறைவாக நம் வாழ்க்கை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை நல்ல ஒழுக்கமாக இருந்தும் வாழ்க்கை குறைவாக அல்லவா இருக்கிறது? என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார்க்கிறார்கள். இந்த கேள்விக்கு விடையை தருவது எங்களுக்கு மிகவும் கடினமான விஷயம். ஆகையினாலே உன்னுடைய சித்தம் எதுவோ அதன்படி நடந்து போகட்டும். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவாயினி வேண்டும் அயன் மார்க்க அறிவோயினி வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் ஒன்றன் விருப்பன்று என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே சொல்லுவது போலே அந்த மார்க்கண்டேயருடைய பெற்ற அந்த மிருக்கண்டு மகரிஷி இருக்கிறாரே, அவர் மிருக்கண்டு முனிவர் சொல்லிவிடுகிறார். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தன்மை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கட்டும் என்று சொன்னார். ஆகையினாலே தான் எம்பெருமானுடைய திருவருள் முழுமையாக மார்க்கண்டேய மகரிஷிக்கு வந்தது. 16 ஆண்டுகள் என்று சொன்ன உடனேயே அந்த அருமையான நல்ல நாளிலே 16 ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையிலே பக்தியினுடைய உச்சத்திலே எல்லோரும் இன்றைக்கு 60வது கல்யாணம் 80வது கல்யாணம் என்று செய்து கொள்கிற பொழுதெல்லாம் இன்றைக்குமாக திரும்ப திரும்ப திருக்கடவுர் க்ஷேத்திரத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, மிருத்துஞ்சய மகாமந்திர ஸ்தோத்திரம் அதை சொல்லி வழிபாடு செய்கிறார். மிருத்துஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக என்று அதை சொல்லி வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது யமதர்மன் வந்து விட்டான். அங்கே எம்பெருமானாலே வேலைக்காரனாக நியமிக்கப்பட்டு உலகத்திலே உள்ள உயிர்களை எடுப்பதற்காகத்தானே யமன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட யமனை எப்படி தண்டிக்கலாம் எம்பெருமான் என்று கேள்வி சாதாரணமாக எழுமல்லவா? இப்பொழுது 16 வயது நிறைந்த உடனே அவனை எடுத்துக்கொண்டு போகலாம் என்றுதான் யமதர்மன் வருகிறான். ஆனால் மார்க்கண்டேய மகர்ஷி எங்கே இருக்கிறார்? எம்பெருமானோடு எம்பெருமானாக ஐக்கியமாகி சிவபூஜையிலே இருக்கிறார். ஈசன் அடிபோற்றி எந்த அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவ அடிபோற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடிபோற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிபோற்றி சீரார் பெருந்துரையினம் தேவன் அடிபோற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி என்று போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது யமதர்மன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்ன செய்திருக்க வேண்டும் என்று கேட்டால்,
வாசலிலே வந்து நின்று வணங்கி நான் என் கடமையை செய்ய எனக்கு அருள்பாலிக்க வேண்டும், உள்ளே இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தனுடைய ஆயுள் காலம் நிறைவு பெற்று விட்டது, ஆகையினாலே தயவு செய்து என் கடமையை செய்ய நீங்கள் அருள்பாலியுங்கள் என்று எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பான் என்று சொன்னால் எம்பெருமான் நிச்சயமாக கடமையை செய்வதற்கு அருள்பாலித்திருப்பார். ஆனால் தேவராக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, பதவி என்று ஒன்று வந்துவிட்டால் அவர்களுக்கு தானாகவே ஏறிப்போய்விடுகிற தலைக்கணம் யமதர்மனுக்கும் அன்று ஏறிப்போயிருந்தது. நான் பிடிக்க வந்த உயிர் எங்கே இருந்தாலும் கூட அவனை நான் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேகமாக தன்னுடைய சாட்டு இழுத்து சுழற்றுகிறான். எம்பெருமானை கட்டி அணைத்து கண்ணீர் மல்கி நிற்கிறாரே, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிற்கிறாரே. அந்த சூழ்நிலையிலே மார்க்கண்டேய மகர்ஷியின் மேனியோடு சேர்த்து லிங்க திருமேனியுமாக அவன் சேர்த்து தன்னுடைய பாசக்கயிற்றிலே வைத்துக் கொள்ளுகிறான். எம்பெருமான் வெகுண்டு எழுந்தார். பதவி கொடுத்த உடனே உன்னுடைய ஆணவத்தை இப்படியா வெளிக்காட்டுவது என்று எம்பெருமான் வெகுண்டு எழுந்தார். எழுந்து என்ன செய்தார், தன்னுடைய இடக்காலாலே உதைத்து தள்ளினார். காலனுக்கு காலனாக எம்பெருமான் வந்தார். ஆகையினாலே அவருக்கு ஓம் கால காலாயை நமக என்று நாமம் இருக்கிறது. அப்படி உதைத்ததோடு மட்டுமல்லாமல் மார்க்கண்டேயரை என்றும் உள்ளதாக இந்த உலகத்திலே சிரஞ்சீவி பட்டம் கொடுத்து என்றும் இன்றைக்கு போல் 16 என்றும் இருப்பாய் என்று சொன்னார். ஆகையினாலேதான் நாம் இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். மார்க்கண்டேயர் 16 எப்படி இருந்தாரோ அவரை வாழ்த்துகிறார், இன்று போல் என்றும் வாழ்க, இளமையாக வாழ்க, சிரஞ்சீவியாக வாழ்க என்று சொல்லி. அம்பிகையினுடைய இடக்காலினாலே கீழே விழுந்து யமனை எம்பெருமான் கருணை கொண்டு எல்லோரும் வேண்டிக் கொள்ள மீண்டும் பிழைக்கச் செய்தார். நீங்கள் இன்றைக்கும் திருக்கடவுள் க்ஷேத்திரத்திற்கு சென்றால் அங்கே காலசம்ஹாரமூர்த்தி பாலாம்பிகைக்கு கீழே இறந்து கிடக்கிற யமனையும் அதற்கு எதிராக உள்ள சன்னதியிலே உயிர் பெற்று எழுந்த யமனையும் நீங்கள் தரிசித்து மகிழலாம். அப்படி பதவியிலே இருந்தால் அந்த பதவி யார் கொடுத்தது என்ற சிந்தனையிலே இருந்து அந்த பதவி கொடுத்தவர்களை வணங்கி வாழ்த்தி அந்த கடமை செய்ய வேண்டும் என்ற தன்மை யமதர்மனுக்கு இல்லாமல் போனதினாலே இந்த ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அந்த சம்பவம் கூட மார்க்கண்டேயரை என்றுமாக வாழ வைக்கக்கூடிய சம்பவமாக இருந்தது. அப்படி யார் இறைவனை முழுமையாக சார்கிறார்களோ, யார் அப்படி பராசக்தி இந்த உலகத்திலே முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கிறார்களோ அந்த பக்தர்களுக்கு பராசக்தியானவள் என்ன செய்கிறார்களாம், மரணமில்லாத பெருவாழ்வு தருவக்கூடிய அருமையான அருளை பாலித்து கொண்டிருக்கிறாளாம். ஆகையினாலே லலிதா சகஸ்நாமம் சொல்லுகிறது, ஓம் மிருத்யுமதன் ஏய் நமக, மரணத்தை தன்னுடைய அடியவர்களுக்கு வென்று அருள்வாளிக்கக்கூடிய தன்மையை வழங்குபவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய தன்மை, தன் அடியவர்களை மரணத்திலிருந்து மீட்டு என்றுமாக நித்தியாக வைத்திருப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய அருமை திருநாமத்தை லலிதா சகஸ்நாமம் வழங்குவதால் நாமும் இந்த உலகத்திலே பராசக்தியினுடைய பெருங்கருணையை பெற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்வதற்கான முயற்சியிலே அவள் திருவடி கமலங்களை பற்றுவோம் என்று சொல்லி லலிதா சகஸ்நாமத்தின் அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.